பாஜக அரசினுடைய ஜனநாயக விரோத போக்கினை கண்டிப்பதுடன் ஆளுநர் பதவி என்ற தொங்கு சதையை நிரந்தரமாக அகற்றுவதை ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான தீர்வு என இம்மாநாடு தீர்மானிக்கின்றது. விவசாயிகளுடைய வருமானம் 2 மடங்காகும், கருப்பு பணம் ஒழிக்கப்படும், ஒவ்வொருடைய வங்கி கணக்கில் 15 லட்சம் ரூபாய் கடன் வைக்கப்படும் என தனது வாக்குறுதிகள் அனைத்திலையும் தோல்வியடைந்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு அவற்றை மறைக்க அயோத்தி ராமர் கோவிலை வைத்து வாக்குகளை பெற்றுவிடலாம் என நினைப்பது ஆன்மீகவாதிகளையும் ஏமாற்றுகின்ற ஒரு செயலாகும். மாநாட்டுடைய தீர்மானங்கள், தீர்மானம் 15, மாநில பட்டியலுக்கு கல்வி மருத்துவத்தை மாற்ற வேண்டும். பள்ளி கல்வி முதல் உயர்கல்வி வரை அனைத்திலும் ஒன்றிய அரசினுடைய ஆதிக்கம் நீடிப்பது என்பது அந்தந்த மாநிலத்தின் மொழி, பண்பாடு, திறன் மேம்பாடு ஆகியவற்றை சிதைக்கும் நோக்கத்தில் இருப்பதாலும், ஜனநாயக நெறிமுறைகளுக்கு நேர் எதிரானது என்பதாலும், பொதுப்பட்டியலில் உள்ள கல்வியையும் மருத்துவத்தையும் மாநில பட்டியலுக்கு மாற்றிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதற்கான சட்ட வழிமுறைகளை இளைஞரணி முன்னெடுக்கும் என்று இந்த இம்மாநாடு தீர்மானிக்கின்றது. தீர்மானம் 17, ஆளுநர் பதவியை நிரந்தரமாக அகற்றிட வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இல்லாத மாநில அரசுகளை, நியமன பதவியான ஆளுநர் பதவியை கொண்டு செயல்பட விடாமல் தடுக்க முயற்சித்து ஆளுநர்களை கொண்டு இணை அரசாங்கம் நடத்துவதற்கு திட்டமிடும் ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய ஜனநாயக விரோத போக்கினை கண்டிப்பதுடன் ஆளுநர் பதவி என்ற தொங்கு சதையை நிரந்தரமாக அகற்றுவதை ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான தீர்வு என இம்மாநாடு தீர்மானிக்கின்றது. தீர்மானம் 18, தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு வேலைகளில் தமிழர்களை நியமிக்க வேண்டும். 10 ஆண்டுகால ஒன்றிய பாஜக அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை பறித்து பிற மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை திட்டமிட்டு திணிக்கும் முயற்சியை மேற்கொண்டு வருவதன் மூலம் தமிழ்நாட்டு இளைஞர்களை வஞ்சிப்பதுடன் பிற மாநிலத்துடன் பகையுணர்வை வளர்க்கும் அளவுக்கு அந்த போக்கையும் மேற்கொண்டு வருவதை வன்மையாக கண்டிப்பதுடன், தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு சார்ந்த நிறுவனங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கே முன்னுரிமை அளித்து பணியிடங்களில் நியமித்திட வேண்டும் என்றும், ஒன்றிய அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு பின்பற்ற வேண்டும் எனவும் இந்த மாநாடு தீர்மானிக்கின்றது. தீர்மானம் 20, கலைஞருடைய மாநில சுயாட்சி தீர்மானத்தின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்க வேண்டும். 1969 முதன் முதலாக முதலமைச்சரான முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் நீதியரசர் திரு ராஜமன்னார் தலைமையிலான குழுவை அமைத்து அதன் பரிந்துரைகளை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 1974 மாநில சுயாட்சி தீர்மானத்தை நிறைவேற்றினார். அதிகார குவிப்பை தகர்த்து அதிகார பரவலாக்கத்தை முன்னெடுக்கும் வகையில் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றிய மாநில சுயாட்சி தீர்மானத்தின் அடிப்படையில் தற்போதைய தேவைகளையும் இணைத்து மாநில அரசுகளுடைய அதிகாரத்தை வலிமைப்படுத்திட வேண்டும் என்று இந்த மாநாடு தீர்மானிக்கின்றது. தீர்மானம் 21, அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகளை கைப்பாவையாக்கிய ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம். அமலாக்கத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, வருமான வரித்துறை போன்ற அம்புகளை தொடுத்து பாஜக அல்லாத ஆட்சி நடைபெறும் மாநிலங்களில் உள்ள ஆளுங்கட்சியினர் மீதும் பாஜகவை எதிர்க்கின்ற கட்சிகள் மீதும் வன்மத்துடன் பாய்ச்சுகின்ற ஒன்றிய பாஜக அரசினுடைய பழிவாங்கும் போக்கிற்கும் ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளானவர் பாஜகவுக்கு ஆதரவான நிலையை எடுத்தால், அவர் மீதான வழக்குகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தூய்மை பட்டம் அளிக்கின்ற பாஜக அரசினுடைய இந்த இரட்டை வேடத்துக்கு செயல்பாடுகளுக்கும் இந்த மாநாடு வன்மையான கண்டனங்களை தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றுகின்றது. தீர்மானம் 23, இந்துக்களுடைய உண்மையான எதிரி பாஜக தான் என்பதை அம்பலப்படுத்துவோம். 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, விவசாயிகளுடைய வருமானம் 2 மடங்காகும், கருப்பு பணம் ஒழிக்கப்படும், ஒவ்வொருடைய வங்கி கணக்கில் 15 லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என தனது வாக்குறுதிகள் அனைத்திலையும் தோல்வியடைந்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு அவற்றை மறைக்க அயோத்தி ராமர் கோவிலை வைத்து வாக்குகளை பெற்றுவிடலாம் என நினைப்பது ஆன்மீகவாதிகளையும் ஏமாற்றுகின்ற ஒரு செயலாகும். கடவுளையும் ஏமாற்றும்,
இந்து மக்களின் உண்மையான எதிரியான பாஜகவின் மதவாத அரசியலை அம்பலப்படுத்துகின்ற பரப்புரையை இளைஞரணி மேற்கொள்ளும் என இந்த தீர்மானத்தில் நிறைவேற்றப்படுகின்றது. தீர்மானம் 24, பாஜக ஆட்சியை வீழ்த்திடும் முன்கள வீரர்களாக இளைஞரணி செயல்படும். 10 ஆண்டு காலம் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் இந்தியாவை சீர்கெட செய்து வருவதுடன் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் பாசிச பாஜக ஆட்சியை அடியோடு வீழ்த்திட மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் முன்னெடுக்கும் தேர்தல் களங்கள் அனைத்திலும் இளைஞரணி தம்பிமார்கள் முன்கள வீரர்களாக போர் வீரர்களால் செயல்படுவார்கள் என இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது. தீர்மானம் 25, நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான சூளுரை. சமூக நீதி, மத நல்லிணக்கம், சமத்துவம், மாநிலங்களுடைய உரிமைகள், தாய்மொழி வளர்ச்சி, பரவலான பொருளாதார கட்டமைப்பு, மனித உரிமை இவற்றை கொள்கைகளாக கொண்ட இயக்கங்கள் ஒருங்கிணைப்பான இந்தியா கூட்டணியை உருவாக்குவதில் முன்னணி பங்காற்றிய திராவிட மாடல் முதலமைச்சர் கழக தலைவர் அவருடைய வழிகாட்டுதலில் இயங்குகின்ற கழக இளைஞரணி 2024 நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் அனைத்து தொகுதிகளிலும் கழகத்துடைய தலைமையிலான கூட்டணியுடைய வெற்றிக்கு துணைக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கும். இந்திய ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டும். அதற்கு இளைஞரணி பொறுப்பேற்கும் என்ற அந்த தீர்மானத்தையும் நிறைவேற்றுகின்றோம். இந்த 25 தீர்மானங்களையும் கழக இளைஞரணி தம்பிமார்கள் அனைவரும் கைதட்டி வரவேற்று நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.